தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ்லேயே வந்து டூ டைப்ஸ் இருக்கு. இதில் ஒன்று வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர். இதில் வந்து எது பெஸ்ட்டு, எது வாங்கினா நல்லாயிருக்கும், அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இன்ஜெக்ட் பிரிண்டர் பற்றி பார்த்துடலாம். இதில் பேசிக் மாடல் வந்து ஒரு நாலு கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஃபோட்டோ பிரிண்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டினரி டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், கலர் ஸ்கேன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம், கலர் ஜெராக்ஸும் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போது ஏ ஃபோர் சைஸ்லேருந்து ஏ த்ரீ சைஸ் வரைக்கும் நிறைய மிஷின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லாவே மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இன்க்ஜெட் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் லீடிங் பிராண்ட்ஸ் என்னென்னா எப்சன், கேனான், ஹெச்பி மற்றும் பிரதர் போன்ற கம்பெனியாகும். இன்ஜெக்ட் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் அதோடய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இதோட காப்பி காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க. செகண்டு, இதோடைய ரீஃபில்லிங், அதாவது இங்க் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஈஸியாக நீங்களே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோ பிரிண்டிங் அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே இதில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒய்ஃபை ஆப்ஷனோடையும் வந்துடுது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்ததாக இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி லோ பவர் இருக்குதுங்க. அதாவது வெறும் 18 வாட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி பிரிண்டர்லாம் இந்த இன்ஜெக்ட் பிரிண்டரில் இருக்குது. அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அடுத்ததாக இந்த இன்ஜெக்ட் பிரிண்டரோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்குது. இன்ஜெக்ட் பிரிண்டரோட குவாலிட்டி வந்து லேசரோட கம்பேர் பண்ணோம்னா லேசர் தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. மூணாவதாக சொல்லணும் அப்படின்னா, இதை இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து ஒரு வாரமோ அல்லது பத்து நாளோ நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது பிரிண்ட் வந்து ஃபேட் ஆயிடுது, மிஷின் வந்து ட்ரபுள் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம டெக்னீஷியனை அதை அழைச்சி தான் இப்போ சரி பண்ணுற மாதிரி இருக்குது. லேசரில் இந்த பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக இதோட டூட்டி சைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா லேசர் பிரிண்டரோட இது வந்து கம்மியான வருஷம் தாங்க உழைக்குது. அடுத்ததாக நம்ம லேசர் பிரிண்டரை பற்றி பார்த்துடலாம். லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் வெறும் பிரிண்ட் அவுட் மட்டும்தாங்க எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் சைஸ்லேருந்து ஏ த்ரீ சைஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் அவுட்டு, ஸ்கேனு அண்டு ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி தான் வந்து எல்லா பிராண்ட்லேயுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மேட்டில் தாங்க காப்பி டெவலப் ஆகுது. அதனால் ஒரு சில இப்போ லேட்டஸ்ட் பிரிண்டரில் மட்டும்தான் நீங்களே வந்து இந்த பவுடர் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு டெக்னீஷியன் கொடுத்து தான் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். லேசர் பிரிண்டர்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதோட பிரிண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டரோட லைஃப்பும் அதிகமாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். நாலாவது, நீங்கள் இது டூட்டி சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பிரிண்டர் கம்பேர் பண்ணும்போது லேசர் பிரிண்டரில் வந்து அதிகமாக காப்பீஸ் கொடுக்கலாம். பிரிண்டரோட லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய வருஷம் வருதுங்க. இது மொத்தத்தில் சொல்லணும்னா இது ஒரு அருமையான பிரிண்டராகவே இருக்குது. அடுத்ததாக லேசர் பிரிண்டர்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துடலாம். பிளாக் அண்ட் ஒயிட் லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் காப்பி காஸ்ட்டு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் கலர் லேசர் பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் அதோட பவுடரோட காஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எடுக்கக்கூடிய காப்பியோட செலவும் அதிகரிக்கு. ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பவர் கன்சப்ஷன் வந்து இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுது. லேசர் பிரிண்டர் அண்ட் இன்ஜெக்ட் பிரிண்டர் ரெண்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டையுமே பார்த்தாச்சு. இப்போ எந்த பிரிண்டர் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அல்லது அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் தான் நான் பிரிண்ட் அவுட் எடுப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு சிங்கிள் ஃபங்க்ஷன் லேசர் பிரிண்டர் போதுமானது. அதாவது வெறும் பிரிண்டர் மட்டும் போதும், இல்லை எப்போயாவது ஒரு டைம் நான் வந்து ஜெராக்ஸ் எடுப்பேன், ஸ்கேன் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அதிலே பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர்னு இருக்குது, அது நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட்டு அதிகமாக தேவைப்படும், கலர் ஜெராக்ஸ் அதிகமாக போடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பிரிண்டர் நல்ல சாய்ஸாக இருக்கும். ஜெராக்ஸ் ஷாப்பு, ஃபோட்டோ ஸ்டூடியோ மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரியானவங்களுக்கு இன்ஜெக்ட் பிரிண்டர் வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கிளியர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் க்ரோத் அண்ட் சேனல்ஸ்க்கு ப்ளே பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆர்டர் கொடுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்க வரைக்கும் நான் தான் ஸ்ரீராம், நீங்கள் பார்க்குற டெக் க்ரோ தமிழ். வாழ்க வளமுடன்.